அன்பானவர்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு காலை வேளையிலே தியானிக்க போகின்றோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். இந்த வார்த்தையில் இரண்டு முக்கிய அனுபவங்களை வேதத்திலிருந்து நாம் படிக்கிறோம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 14:6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். இங்கே கிறிஸ்துவே ஜீவன் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவே வழி, கிறிஸ்துவே சத்தியம், கிறிஸ்துவே ஜீவன். அடுத்த அனுபவம் பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த ரெண்டு காரியங்களில் உள்ள வித்தியாசங்களை, இந்த ரெண்டு அனுபவத்தையும் நாம் பெற்று வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு சற்று தியானிக்கலாம். முதலாவதாக, கிறைஸ்ட் இஸ் லைஃப், கிறிஸ்துவே ஜீவன் என்பதனுடைய முதல்ல நான் ஒரு அடிப்படை புரிந்து கொள்வதற்காக அதை சொல்லிவிடுகிறேன். இந்த இடத்துல த சோர்ஸ் அண்ட் காஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் கிரைஸ்ட். என்னுடைய வாழ்வின் அல்லது ஜீவனின் ஆதாரமும் காரணமும் கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு இம்மையில் ஒரு ஜீவன் இருக்கிறது, மறுமையில் ஒரு நித்திய ஜீவன் எனக்கு காத்திருக்கிறது. இந்த நான் வாழும் ஜீவனுக்கு ஆதாரம், சோர்ஸ், கிறிஸ்து. இந்த நான் வாழும் ஜீவனுக்கு காரணமே கிறிஸ்து. கிறிஸ்துவே ஜீவன், கிறிஸ்துவே ஜீவன், கிரைஸ்ட் இஸ் லைஃப். அந்த அனுபவம், அப்போ அந்த கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து அந்த ஜீவனில் தான் நாம் வாழ முடியும். அதை குறித்து விளக்குகிறேன். அதே வேளையிலே அந்த பிலிப்பியர் 1:21 படித்த ரெண்டாவது ஒரு அனுபவம், டு லிவ் இஸ் கிரைஸ்ட், தமிழில் கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதை இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும்னா, அதாவது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும்னா, வாழ்வே கிறிஸ்து, சாவே ஆதாயம். என் வாழ்வே கிறிஸ்து, டு லிவ் இஸ் கிரைஸ்ட். அப்போ இந்த விஷயத்தில் த ஃப்ரூட் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் மை லைஃப் இஸ் கிரைஸ்ட். என் வாழ்வின் கனியும் அல்லது பலனும், என் வாழ்வினுடைய அந்த ரிசல்ட் அல்லது முடிவு என்னிலிருந்து வெளிப்படக்கூடியது கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ முதல் அனுபவம், என் ஜீவனுக்கு ஆதாரமாக கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவே எனக்கு ஜீவன், அதை பெற்று நான் வாழ்கிறேன். ரெண்டாவது, இந்த வாழ்வதே அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதற்காக. அல்லேலூயா. என் வாழ்வே கிறிஸ்து தான், கிறிஸ்துவை சம்பாதிக்கிறேன் வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அதிகமாக ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறேன். பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல். நான் வாழ்வதே கிறிஸ்து, கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பதற்கு தான், கிறிஸ்துவை. ஸோ இந்த ரெண்டு அனுபவமும் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கும் பொழுதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, கிறிஸ்து ஜீவன் என்பதை, கிறிஸ்துவே ஜீவன் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி யோவான் 14:6 நானே ஜீவன் என்று கூறினார். யோவான் 11:25-26 கவனிக்க வேண்டிய ஒரு வசனம், இயேசு அவளை நோக்கி, மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான்
இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் ஜீவன் மட்டுமல்ல, நான் உயிர்த்தெழுதலுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஐ ஆம் த ரிசரக்ஷன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது ஒன்று, இயேசுவே உயிர்த்தெழுதல் என்பது இன்னொன்று. அல்லேலூயா. அப்போ இந்த ஜீவன் சம்பந்தப்பட்ட சகலமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அது ஜீவனானாலும் அது உயிர்த்தெழுதலானாலும் ரெண்டும் ஜீவன் சம்பந்தப்பட்டது. உயிர்த்தெழுதல் என்றால் மரித்து போன ஒன்று உயிர் பெற்று எழும்புவது, ஜீவன் பெற்று எழும்புவது. இந்த ரெண்டுமே கிறிஸ்து தான். கிறிஸ்து அவருக்குள் தான் இது நிறைந்திருக்கிறது. அவரை அல்லாமல் வேறு எங்கும் இது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஜீவன் கிறிஸ்துவிடத்தில் தான் இருக்கிறது. கிறிஸ்து தான் நமக்கெல்லாம் தருகிறார். ஆமென். உயிர்த்தெழுதல் கிறிஸ்து தான், அவருக்குள்ள தான் நிறைஞ்சிருக்கிறது, அவர் தான் தருகிறார். இதை இயேசு ரொம்ப கிளியராக வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவே ஜீவன். அப்போ ஒரு நியாயமாக அறிவாளிகளுக்கு ஒரு கேள்வி வரும், கிறிஸ்துவே ஜீவன் என்று கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், நீங்களும் அதை எடுத்து சொல்லுகிறீர்கள், அப்போ ஏன் கிறிஸ்து மரித்தார்? ஜீவன் மரிக்க முடியுமா? அப்போ அந்த ஜீவன் மரித்த மூன்று நாட்கள் என்ன ஆயிற்று? அதுக்கப்புறம் உயிர்த்தார் என்று சொல்லுகிறீர்களே. இப்படியெல்லாம் அறிவாளிகளுக்கு கேள்விகள் வருவது இயற்கை. அப்போ இயேசு அவர்தான் ஜீவன், அவர் மூன்று நாட்கள் ஜீவனை விட்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. பூமியின் இருதயத்தில் மூன்று நாட்கள் இருந்தார் என்று சொல்லுகிறது. திரும்ப மூன்றாம் நாள் அதிகாலையிலே உயிரோடு எழுந்தார் என்று சொல்லுகிறது. நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை விட்டதும் திரும்ப எடுத்து கொண்டதும் இந்த சிலுவை முதல் கல்லறை திறந்த நிகழ்ச்சி வரைக்கும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை குறித்து இயேசுவே தெளிவாக பேசியிருக்கிறார். யோவான் 10:17-18 ஆகிய வசனங்கள், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். இயேசு இவ்வளவு தெளிவாக பேசுகிறார், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். சிலுவையில் நான் தான் கொடுக்கிறேன், எவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நான் என் ஜீவனை என்ன பண்ணுறேன்? கொடுக்கிறேன். எதுக்கு கொடுக்கிறேன்? திரும்ப எடுத்து கொள்ளும்படிக்கு கொடுக்கிறேன். மூன்றாம் நாளில் திரும்ப எடுத்து கொள்ளும்படிக்கு கொடுக்கிறேன். 18 ஒருவனும் அதை ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். பிலாத்துவாலேயே முடியாது, நூற்றுக்கு அதிபதியினாலேயே முடியாது, பிரதான ஆசாரியர்களாலேயும் முடியாது. அல்லேலூயா. அதை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லண்டமா தானா? ஆமென். என்ன அழகாக ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கார். அவர் சிலுவைக்கு போக முன்னாடியே அழகாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவே ஜீவன் அப்படி சொல்லும் பொழுது ஒரு மூன்று நாட்கள் இடையில குறுக்கிடுதே, அவர் ஜீவனை விட்டார்னு சொல்லியிருக்கே, திரும்ப உயிர்த்தெழுந்தான் சொல்லியிருக்கே, என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் கொடுக்கிறேன் எடுக்கிறேன். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நோக்கம் இருக்கு. அது என்ன அதிகாரத்தில் இருக்கிறது? சரி, கொடுக்கிறேன்னா எங்கே கொடுத்தாரு, எங்கே விட்டாரு, அதையும் ரொம்ப கிளியராகவே செஞ்சிட்டார். லூக்கா சுவிசேஷம் 23:46 சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எப்பா கல்லறைக்குள்ள ஜீவன் இருக்காது, உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்காது, அதை எங்க ஒப்பு கொடுக்கிறேன்? என் பிதாவானவருடைய கைகளில் என் ஜீவனை நான் என்ன செய்யறேன்? கரெக்டா ஒப்பு கொடுக்கிறேன். இத உலகம் அறியணும்னு மகா சத்தமிட்டு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருத்தன் காது கூட கேட்காம இருக்க கூடாதுன்னு மகா சத்தமிட்டு சொன்னார்.
நாளைக்கு நீ இப்படி எல்லாம் பேசுவ, ஆனா நானே என் ஜீவனை கொடுக்கறேன், பிதா கையில கொடுக்கறேன். அல்லேலூயா. மூன்றாம் நாளில் அதை பிதா கையிலிருந்து என்ன செய்து கொள்ளுவேன், வாங்கி கொள்ளுவேன். ஆமென். ஆகவே தைரியமா சொல்லுவோம், கிறிஸ்துவே ஜீவன். அல்லேலூயா. கிறிஸ்துவே ஜீவன். சரி, ஏன் அவர் ஜீவனை கொடுத்தாரு எடுத்தாரு, ஏன் விட்டாரு திரும்ப பெற்றுக்கொண்டாரு? நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் ஜீவனை தரும்படி அவர் தன் ஜீவனை மூன்று நாட்கள் விட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. அந்த ஜீவன் தன் ஜீவனை நமக்கெல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பதற்காக அந்த ஜீவனை சிலுவையில் விட்டார், பிதாகையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எனவே சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் சேரும் பொழுது அந்த பலி பூரணப்படுகிறது, ஆண்டவருடைய நோக்கம் பூரணப்படுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன் அனைவருடைய ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அனைவரும் தொடர்ந்து ஜீவன் பெற்று வாழ்வதற்காக கிறிஸ்து தன் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. விட்டதும் நமக்காக, பெற்றதும் நமக்காக. அல்லேலூயா. இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். அல்லேலூயா. சோ இதுதான் கிறிஸ்து செய்த அருமையான காரியம். இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறார். இப்ப சாதாரண நமக்கு ஒரு ஜீவன் இருக்கு உலகத்தில், இந்த சரீரத்தில் இம்மைக்குரிய ஜீவன். இந்த ஜீவனை நமக்கு தந்தது யார்? அதுவும் கர்த்தர் தான். அல்லேலூயா. இயேசுவை எதிர்த்து பேசுறானே ஒருத்தன், அவன் நாசியிலையும் சுவாசத்தை தந்தது யார்? கர்த்தர். வேற ஒண்ணுமே இல்லை, இயேசு தான் இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் ஆதியிலே மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார். அப்ப நல்ல அழகா அவர் சாயல்ல அப்படியே உருவாக்கிட்டார். உருவாக்கிட்டு அது அப்படி ஒரு மண் உருண்டையா தான் இருக்கு, மண்ணில் செதுக்கப்பட்ட ஒரு ஒரு சிற்பத்தை போல தான் அது இருக்கு. இப்போ கர்த்தர் அதனுடைய நாசியிலே ஊதினார். அல்லேலூயா. அவருடைய ஜீவசுவாசத்தை அங்க ஊதினார், அவன் ஜீவன் பெற்றான், அவனுக்குள் ஒரு ஆத்மாவும் உருவாயிற்று. அல்லேலூயா. மிருகங்களைப் போல வெறும் ஜீவனை மட்டும் ஆதாம் பெற்றுக்கொள்ளவில்லை, மனிதனுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் ஜீவன் கொடுத்தார், வார்த்தையிலே கொடுத்துட்டார். ஆனா மனுஷனுக்கு வெறும் ஜீவன் மட்டுமல்ல, கூட ஒரு ஆத்மாவும் வைக்கிறதுக்காக ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதி ஜீவனை கொடுத்து ஒரு ஆத்மாவையும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ எந்த மனுஷனானாலும், அவர் எந்த மதம், எந்த ஜாதி, ஏதோ சொல்லிட்டு போட்டோம், ஆனா எல்லாருக்கும் இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே ஜீவன் தான். அல்லேலூயா. ஆதாமுக்குள் வச்ச அதே ஆத்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோல், தனித்தனி ஆத்மாக்கள், தனித்தனி ஜீவன். இது கர்த்தர் இயேசு கொடுத்தது. அல்லேலூயா. கிறிஸ்துவே ஜீவன், அவர் இன்றி வேற எங்கிருந்தும் ஜீவன் வராது. அல்லேலூயா. சோ இப்படி ஆதாமுக்குள் ஜீவனை வைத்தவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் அந்த ஜீவனை பகிர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறார். அது கிறிஸ்து பகிர்ந்து தருகிறார், கிறிஸ்து பகிர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். சரி, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் தான் கொடுக்கிறார். ஏசாயா 66:9 சொல்றாரு, பெறப்பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ? ஸ்தோத்திரம். பிரசவிக்கப்பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்ப இதுல ரொம்ப தெளிவா தெரியுது, ஒரு பிள்ளை உலகத்துல பிறக்கணும்னா பிறப்பண்ணுகிறவர் யார், பிறக்கப்பண்ணுகிறவர் யார்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு இல்லாம ஒரு பிள்ளை உருவாக முடியாது, இந்த உலகத்துல வர முடியாது. ஏன்னா இது அவருடைய உலகம். அல்லேலூயா. இது அவருடைய பூமி, இது அவருடையது சகலமோ. அவர் சித்தம் இல்லாம ஒரு ஜீவன் வெளிப்பட முடியாது. ஆகவே இதுல மறுபக்கம் சில பிள்ளை இல்லாம வேதனையோட இருக்கிறீங்க, இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 66, ஏசாயா 66:9, அவர் பிறப்பண்ணுகிற தேவன்,
putra bhagyathai tharuvar. Hallelujah. Pregnant-a irukkira ladies, the vasanatha nalla arikkai panni jobam pannunga. பிறப்பண்ணுகிறவராகிய நான் பிறப்பண்ணாமல் இருப்பேனோ, பிரசவத்தை நான் தடுப்பேனோ. அல்லேலூயா. இதை வச்சு நல்லா போராடி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை சுகமாக பெற்றெடுக்கணும், நார்மல் டெலிவரியில் பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. அப்படி தேவ மக்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனுக்கும் ஜீவனை கொடுப்பவர் அவர் தான், எந்த மனிதனுடைய ஜீவனை எடுப்பவரும் அவர் தான். அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் வேறொருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:6 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஒரு மனிதனை கொல்லுவது, அவனுக்கு மரணத்தை கொடுப்பது அத்தேவனுடைய திட்டம். ஆமேன். மரணம் பலர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணப்படலாம், அந்த மரணம் செயல்படுத்தப்படலாம். ஆனால் அதனுடைய திட்டமும் அதனுடைய அந்த தீர்மானமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். அல்லேலூயா. கர்த்தர் அனுமதி கொடுக்காமல் ஒரு மனிதனுடைய உயிரை இன்னொரு மனிதன் எடுக்கவே முடியாது. ஆமேன். எல்லாம் கர்த்தருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் கொல்லுகிறது மட்டும் இல்லை, உயிர்ப்பிக்கவும் செய்கிறார். வேத புஸ்தகத்தில் மரித்த எத்தனையோ பேரை உயிர்ப்பித்து திரும்பவும் இந்த இம்மையில் வாழ வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, மரித்த அத்தனை பேரையும் கடைசி நாளிலே அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறபடியே உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா. வரிசைகளாக ஒவ்வொரு உயிர்த்தெழுதலின் வரிசைகள் பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி உயிரோடு எழுப்புவார். ஆமென். ஓகே. இப்படி கர்த்தர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏற பண்ணுகிறவர் அவர் தான். ஒரு ஆத்மாவை பாதாளத்துக்கு இறங்க பண்ணணுமா, அங்கேருந்து எப்போ ஏற பண்ணணும், எல்லாம் அவருடைய ஆதீனத்தில், கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்படி இருக்கும் பொழுது இப்போ அடுத்ததாக அவர் ஜீவனை திரும்ப கொடுப்பவர். இந்த உயிர்த்தெழுதலை, உயிர்ப்பிக்கிறவர் என்ற வார்த்தையை படித்தோம். அப்போது அவர் ஜீவன் தருகிறவர் மட்டுமல்ல, செத்து போன ஒருத்தனை திரும்பவும் உயிர்ப்பிக்க அவரே உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது ஒரு சம்பவம், ஆனால் அவரே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறார். ஆமேன். இதைத்தான் நான் முதல்ல வாஸ்த அந்த மார்த்தாளுக்கு சொன்ன விஷயத்துல ஆண்டவர் சொல்றார். இப்போ லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து 4வது நாளிலே பெத்தானியாவுக்கு வருகிறார். உடனே கிராமத்து எல்கையிலேயே மார்த்தாள் சந்திக்கிறார். சந்தித்து பேசுகிற, ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் இருந்திருந்தீங்கன்னா ஏன் சகோதரர் செத்திருக்க மாட்டானே என்றெல்லாம் பேசுகிறாள். அப்படி அவள் பேசும் பொழுது கர்த்தரும் அவளுக்கு பதில் கொடுத்து வரும் பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவளுக்கு சொல்கிறாரு, எம்மா நீ வந்து லாசரு எழுந்திருப்பான்னு சொன்னால் கடைசி நாளில் லாசரு உயிரோடு எழும்பக்கூடிய அந்த என் உபதேசத்தில் நீ கேட்ட உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறேன். ஆனால் இப்போ நானே உயிர்த்தெழுதலுமா, நானே வந்திருக்கேன். அவளுக்கு இன்னும் பிடிபடலை. அவள் அதைத்தான் உபதேசத்தை தான் அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த உபதேசத்தின்படி நாங்கள் எல்லாம் மரித்தாலும் கடைசி நாளில் நாங்கள் என்ன செய்வோம், உயிரோடு எழும்புவோம், அன்றைக்கு அவனும் எழுந்திருப்பான். அப்படித்தான் அவன் பேசிகிட்டே வரான். இவர் திரும்ப சொல்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், உபதேசத்தின்படி தான் நடக்கும், ஆனால் இப்போ நானே வந்திருக்கிறேம்மா, நானே உயிர்த்தெழுதல். அது அவளுக்கு பிடிபடவே இல்லை. அல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதல் அப்படி சொல்கிறார். நானே உயிர்த்தெழுதல், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த லாசரு மரித்தாலும் இப்போ என்ன செய்வான், பிழைப்பான். இது மாதிரி நான் யார் மேலே சித்தம் வச்சிருக்கனோ அவன் மறுபடியும் பிழைப்பான். அது மட்டும் இல்லை, இது இன்னொரு வார்த்தையும் காட்டுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் அவன் பிழைச்சிட்டு தான் இருப்பான், அவன் சரீரத்தை தான் கொண்டு வைப்பார்களே தவிர அவனுடைய ஜீவன் அங்கே பரதீசில் அருமையாக உட்கார்ந்துருக்கிறோம், அங்கே இளைப்பாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் மொத்தம் முடிஞ்சு போனான்னு சொல்ல முடியாது,
அவன் பிழைத்துட்டு தான் இருக்கிறான், ஆனால் சரீரத்தில் பிழைக்கல, அவன் அங்கே இருக்கிறான், ஆத்மாவிலே அங்கே பரதீசில் இருக்கிறான். என்றென்றைக்கும் அவன் உயிரோடு தான் இருப்பான், சாக மாட்டான். உண்மையில் அவனுக்கு சாகு இந்த மரணம் என்பது கிடையாது, என்ற மரணம் மொத்தம் முடிஞ்சு போகிற அந்த தன்மையே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு உயிரோடு இருக்கிற உங்களில் யார் யார் என்ன விசுவாசிக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, மறிக்க மாட்டீங்க. எந்த மரணத்தை பற்றி சொல்கிறாரு? இரண்டாம் மரணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அல்லேலூயா, இரண்டாம் மரணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அக்னி கடல் போக மாட்டீங்க, அதான் இரண்டாம் மரணம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஒரு வார்த்தை இயேசு சொன்னாரு, அதுதான் உண்மையில் மரணம்னு சொன்னாலே அதுதான், அதான் அழிவு, அதான் மரணம், அதான் அக்னி. ஆனால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒருபொழுதும் அது கிடையாது. அல்லேலூயா. ஸோ அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். அப்போ நீ இப்பொழுது மார்த்தாளே, நீயும் சரி, விசுவாசிகள் எல்லாரும் சரி, உயிர்த்தெழுவான் என்று ஒருத்தனை பற்றி சொன்னாலே என்ன தான் நினைக்கிறீங்க? அந்த ஈவெண்ட் ஆஃப் ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலின் நிகழ்ச்சியை தான் நினைக்கிறீங்க, சம்பவத்தை தான் நினைக்கிறீங்க, புரியுதா? ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிறது நானே உயிர்த்தெழுதல். அப்போ இது வந்து சம்பவம் அல்ல, அது ஈவெண்ட் ஆஃப் ரிசரக்ஷன் அல்ல, ரிசரக்ஷன் அதாவது பர்சன், பர்சன் ஆஃப் ரிசரக்ஷன். நான் தான் ரிசரக்ஷனுடைய ஆளே, நான் தான் உயிர்த்தெழுதலே, நான் தான். அல்லேலூயா. உயிர்த்தெழுதல் சொல்லணும்னு நீ வரும் நிகழ்ச்சியை மட்டும் நினைச்சிட்டு இருக்காத, அது நடக்க வேண்டிய நாள் நடக்கும், ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது நான் தான். அல்லேலூயா சொல்லிட்டு அப்புறம் நமக்கு தெரியும், கல்லற இடத்தில் போனார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அப்போ இயேசு லாசருவினுடைய உயிரை எடுத்துக்கொண்டார். அடுத்து நாலாம் நாளிலே அவனுக்கு திரும்ப அந்த உயிரை என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்தார். அவர் உயிர்த்தெழுதல் அவர் தான். அல்லேலூயா. அவருக்குள் தான் ஜீவன் இருக்கிறது, அவருக்குள் தான் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அவர் இல்லாமல் ஒரு உயிர்த்தெழுதல் இல்லை. அவருடைய அதிகாரத்தின் கீழ் இல்லாமல் இன்னொரு சைடில் வேற எங்கேயும் உயிர்த்தெழுதல் நடக்க முடியாது. அல்லேலூயா. அவர் அனுமதி, அவர் அதிகாரம், ஜீவனுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அதிகாரியே அவர் தான். அல்லேலூயா. நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. ஸோ இப்படி கர்த்தர் இம்மையிலே மரித்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி திரும்பவும் அந்த இம்மைக்குரிய ஜீவனையே அவனுக்கு கொடுத்தார். நல்ல வார்த்தையை கவனிக்கிறீங்க தானே? என்ன ஜீவன் அவனுக்கு கொடுத்தார்? திரும்பவும் இம்மைக்குரிய ஜீவனை கொடுத்தார். எவ்விரு மகளுக்கு அப்படி கொடுத்தார், நாயின் ஒரு விதவையின் மகனுக்கு அப்படி கொடுத்தார், இந்த பெத்தானியா லாசருவுக்கும் அப்படி கொடுத்தார். தீர்க்கதரிசிகள் மூலம் அப்போஸ்தலர்கள் மூலமும் இந்த கிரியையை அவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இப்படி ஜீவனை திரும்ப கொடுக்கிறார், இம்மைக்குரிய இந்த ஜீவனையே திரும்ப கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்தது இந்த கிறிஸ்து தந்த ஜீவனை, கிறிஸ்து அவருடைய அவரே ஜீவன், அவர் அந்த ஜீவனில் ஒன்று பகிர்ந்து தந்ததுனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த இம்மைக்குரிய ஜீவனை யார் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அவருக்குள்ளே கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த இம்மைக்குரிய ஜீவனை மட்டுமல்ல மறுமைக்குரிய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இதைத்தான் உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதன் செய்யணும். வாழ்நாள் காலத்தில் உனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவன் தந்தார், நீ அவரையும் மதிக்காம அவரை தேடாம அவரை நினைக்காம வாழ்ந்தா இம்மைக்குரிய ஜீவனோடு வாழ்ந்து முடிப்பாய். ஆனால் புத்திசாலியாக, என்னை படைத்தவர் யார், எனக்கு இப்படி ஒரு ஜீவனை தந்தவர் யார், எப்படி நான் இப்படி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கேன், எப்படி நான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், படுத்த நான் எப்படி எழும்புறேன், எப்படி மூச்சு உள்ள விட்டா வெளியே வருது, எப்படி வெளியே போறது திரும்ப உள்ள போகுது, இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என் சிருஷ்டிகர், அவர் யார் என்று சொல்லி அவரை தேடி கண்டடைந்து அந்த கிறிஸ்துவுக்குள் இந்த ஜீவனை கொடுப்பவன் பாக்கியவான். அல்லேலூயா. அதுதான் பைபிள் பல இடங்களில் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஆகுங்கள். அல்லேலூயா. நீ பெற்ற ஜீவனை கிறிஸ்து தந்த ஜீவன், அந்த ஜீவனை அவர் கையிலே ஒப்படைக்கிற நீ புத்திசாலி. ஆமென்.
அவர் தந்த ஜீவனை ஓங்கையிலே வச்சுட்டு ஓ இஷ்டத்துக்கே வாழ்ந்தால் இம்மை வாழ்க்கையோடு உன் காரியங்கள் முடிந்து போயின, பிறகு உனக்கு எழுதப்பட்ட நியாயத்திற்பு உண்டு தண்டனையும் உண்டு. ஆனா புத்தியாக இந்த கிறிஸ்து தந்த ஜீவனை, இந்த உலகமே ஆபத்து நிறைஞ்ச உலகம் ஐயா, பாதுகாப்பா இருக்கணும். இனி இதுக்கு அந்த பக்கம் பயங்கரமான அக்னி கடலும் ஆக்கினையும் எல்லாம் இருக்கிறது, இதுக்கெல்லாம் நான் விலகணும் என்று சொல்லி புத்தியா இந்த ஜீவனை உங்களுக்குள்ளேயே தந்துடுறேன்ப்பா, எனக்கு இருக்கிற வாழ்நாளை உங்களுக்குள்ளே வாழ்ந்துடுறேன்ப்பா, உங்க வார்த்தைக்குள்ளேயே நான் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துடுறேன்ப்பா, உங்க ஐக்கியத்துக்குள்ளேயே நான் இருந்து வாழ்ந்துடுறேன்ப்பா என்று சொல்லி புத்தியா இத கிறிஸ்துக்குள்ள என்ன செய்தனோ, அதுதான் மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியை பெறுதல், வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ்தல், பரிசுத்த சபை ஐக்கியத்தில் சேர்ந்து அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருத்தல். அல்லேலூயா. பூரணமாகும்படி வசனத்தை புசித்து ஆவியில் பலன் கொண்டு இன்னும் கிறிஸ்துவின் சாயல் தரிக்க, அவருடைய மகிமையின் சாயல் தரிக்க நாம் முன் செல்ல வேண்டும். இதுதான் நமக்கு அவர் தந்த ஜீவனை நம்ம திரும்ப அவர்களுக்குள்ளேயே கொடுத்து உங்களுக்குள்ளேயே நான் பத்திரமா வாழ்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி வாழ்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த அனுபவம் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருக்குள் வர வேண்டும். அதை வந்து பல வசனங்களில் சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், அதே போல கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்பதையும் எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். இந்த ரெண்டும் ஒன்றுதான், நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள். ஏற்கனவே கிறிஸ்துவின் ஜீவன் தான் எனக்குள் இருக்கிறது, இப்ப நான் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டேன், அதனால இப்போ கர்த்தர் தன்னுடைய பரிபூர்ண ஜீவனையும் தன்னுடைய நித்திய ஜீவனையும் கூட எனக்கு தந்துட்டார். இப்ப கிறிஸ்து எனக்குள் பூரணமா இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் பூரணமா இருக்கிறேன். இந்த ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. சரி, இதை பற்றி ஒரு காரியம் கூட, இப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து நமக்குள்ளும் உறுதியாய் வருகிற இந்த விசுவாச வாழ்க்கை, இதை நம்ம வாழும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கொலோசையர் 3:3-4. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் மரித்தீர்கள் என்று சொல்வது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட மரிக்கிறதும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்படுகிறதுமான அந்த ஞானஸ்நானம். அப்போ அந்த ஞானஸ்நானத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம், உடனே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட பிதாவுக்குள் மறைக்கப்பட்டது. அல்லேலூயா. இனி நாம் ஒரு நாள் சரீரத்திலேயே மரிப்போம், அப்படி மரிக்கும் பொழுதும் நமக்கு பயம் இல்லை, ஏற்கனவே நம்முடைய ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவோடு கூட இருக்குது, பிதாவுக்கு உள்ளே இருக்கிறது. இதை போல ஒரு இன்சூரன்ஸ் உலகத்தில் வேற எதுவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெரிய ஒரு இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்னா இதுதான், லைஃப் இன்சூரன்ஸ்னா இதுதான். எல்ஐசி உள்ள பாதுகாப்பு அல்ல, லைஃப் இன்சூரன்ஸ்னா இந்த கொலோசையர் 3:3-4 தான். உண்மையிலே நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்கிறோமோ அப்போ பாவத்துக்கு மரித்து நாம் கிறிஸ்துவுக்கென்று உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அப்பொழுதே நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு ஒட்டி கொள்ளுகிறது, கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட. ஸ்தோத்திரம். ஒட்டி கொள்றதுன்னா ஆட்டம் போய் ஒட்டி கொள்ளுற மாதிரி நினைக்கக்கூடாது, கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டோம். சேர்க்கப்பட்டா தான் சரியான வார்த்தை. கிறிஸ்துவோடு சேர்க்கப்பட்டு பிதாவுக்கு உள்ளே வைக்கப்பட்டு விட்டது. இனி அதை ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து பிரிக்க முடியாது. அல்லேலூயா.
இதுதான் நமக்கு இருக்கிற பாக்கியம். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் நம்ம ஜீவன் எங்கே இருக்குது? ஆ, அங்கே இருக்கு. அந்த ஜீவன் என்பது அது இப்பொழுதே கர்த்தருடைய முழு பாதுகாவலுக்குள்ளே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இனி மரித்த பிறகும் அது அங்கே தான் இருக்கும். ஆமென். மறிக்கிற வரைக்கும் இந்த சரீரத்துக்குள்ள அது இருக்கும், ஆனா ஒட்டு மொத்தமா அவருடைய ஃபுல் இன்சூரன்ஸ்க்குள்ள கேருக்குள்ளதான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆகவே நான் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தில் இராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறேன். அல்லேலூயா. சரீரத்தில் நான் இருப்பதும் இல்லாததும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எனக்கு என்னுடைய ஆத்மீகத்தை அது வித்தியாசப்படுத்தாது, என்னுடைய நித்தியத்தை அது வித்தியாசப்படுத்தாது. நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக, ரெண்டு நேரமும் நான் பிதாவுக்குள்ளே பத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவர் அதை திரும்ப எடுத்து சொல்லுவார், நான் சரீரத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம். நான் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பேன், உங்களுக்கு பிரயோஜனம், குடும்பத்துக்கு பிரயோஜனம், வீட்டுக்கு பிரயோஜனம், எல்லாரும் அப்படித்தான். அவரவர் உங்கள் இதில் பிரயோஜனப்பட்டு இருப்பீங்க. நீங்கள் மரித்தா உங்களுக்கு பிரயோஜனம், என்ன இளைப்பாறி கொண்டிருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லா பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவது தனக்கு பிரயோஜனம், உயிரோடு வாழ்வது பிறருக்கு பிரயோஜனம். இதுதான் அவர் பிரித்து சொல்கிறார். உண்மை கிறிஸ்தவன் அவனுடைய ஜீவனை பற்றியும் அவனுடைய ஆத்மாவை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. எல்லாமே இட் இஸ் வெல் இன்சூர்ட் வித் கிரைஸ்ட் இன் த ஃபாதர். அல்லேலூயா. சந்தேகமே இல்லை. இந்த வெளிப்பாடு நமக்கு உண்டாகணும், இந்த திடன் நமக்கு உண்டாகணும். உலகத்தில் எதை பற்றியும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜீவன், அந்த ஜீவனுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாவல் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அடுத்ததாக அந்த மறுமையின் உயிர்த்தெழுதல், அது நமக்கு வேதத்திலே தெளிவாய் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வரும்பொழுது முதலாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அவர்களோடு கூட கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்களும் உயிரோடு எழும்பி இயேசுவோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். அடுத்தது வரிசையான சில உயிர்த்தெழுதல் இருக்கு. கடைசியில் பாவிகளுடைய உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பாவிகள் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக நித்திய அக்கினை தீர்ப்பு அக்கினி கடலுக்கு போகிறதுக்காக அவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸோ இங்கே இந்த முதல் குறிப்பை நிறுத்துகிறேன். அப்போ ஆண்டவர் இயேசுவே ஜீவன், அந்த ஜீவன் ஒன்று நமக்கு பகிர்ந்து தந்தார், அதான் இம்மைக்குரிய ஜீவன். அது மட்டுமல்ல, நமக்குள் வைத்த ஆத்மாவுக்குள்ளே ஒரு ஜீவனை தர விரும்புகிறார். அதுதான் ரட்சிப்பு அபிஷேகம் ஞானஸ்நானம் என்கிறதுல வரக்கூடியது. அப்படி உலகத்தார் எல்லாரும் கிறிஸ்து தந்த இம்மைக்குரிய ஜீவனை வச்சு மட்டும் வாழும்போது நமக்கோ இம்மைக்குரிய ஜீவனோடு கூட அந்த ஆத்மீக ஜீவனையும் ஆண்டவர் தந்து நம்மை பிதாவுக்குள் இன்ஷுர் பண்ணி கிறிஸ்துவின் அதே நிலையில் நம்மை ஆக்கி வைக்கிறார். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நம்மையும் அவரோடு கூட உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த நிலைமையிலே இன்று உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய ஜீவன் அங்கே தான் இன்ஷுர் பண்ணப்பட்டிருக்கிறது. நாளைக்கு உலகத்தில் இல்லாமல் போனாலும் அந்த ஜீவன் அங்கே தான் பத்திரமாக இருக்கும். ஆமென். அதை திரும்ப அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே தருவார். அப்போ மறுமையின் உயிர்த்தெழுதலில் இயேசு அந்த ஜீவனை திரும்ப நமக்கு தரும்போது இந்த சரீரத்தையும் மறுரூபமான மகிமையின் சரீரமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்குள் நாம் பிரவேசிக்கையிலே மண்ணுக்குரிய சரீரம் அல்லாதபடி அதை உருமாற்றி அல்லது மறுரூபப்படுத்தி அந்த மண்ணின் சரீரம் விண்ணுக்குரிய சரீரமாய் மகிமையின் சரீரமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது இவ்வளவு நேரம் நாம் பார்த்த காரியத்தை நாம் மனசுக்குள் உறுதிப்படுத்தி கொள்வோமாக. அல்லேலூயா. நான் வாழ்றது யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். நான் இப்போ என் ஆத்மாவுக்குள்ள பெற்றிருக்கிறது கிறிஸ்துவினுடைய ஜீவன். ஆனால் அது வேற, இது வேற. அது எல்லாருக்கும் கொடுத்த இம்மைக்குரிய ஜீவன், ஆனால் எனக்கு தந்தது நித்தியம் வரைக்கும் வாழக்கூடிய அந்த ஜீவன். வேதத்தில் சாதா ஜீவனை பற்றியும் பேசியிருக்கு, அதே வேளையில் புதிதான ஜீவன் அப்படின்னு ரோமரில் ஒன்று சொல்லியிருக்கு. அதுதான் இந்த ஆத்மீகத்துக்கு கிடைச்ச ஜீவன். அடுத்தது யோவான் 10:10 பரிபூர்ண ஜீவன், அபண்டன்ட் லைஃப்னு சொல்லியிருக்கு. அது ஆத்மீகத்துக்கு கிடைத்த ஜீவனின் வளர்ச்சி. அடுத்தது நித்திய ஜீவன் சொல்லியிருக்கு, எட்டர்னல் லைஃப். அதுவும் ஆத்மாவுக்கு கிடைச்ச ஜீவன். ஸோ உலகத்தாருக்கெல்லாம் சாதா ஜீவன், நமக்கோ
அந்த சாதா ஜீவனோடு கூட புதிதான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப இப்படி ஜீவன் பெற்ற பிள்ளைகள் இவங்க, இதுதான் கிறிஸ்து மரித்ததுக்கும் உயிர்த்தெழுந்ததுனாலும் நமக்கு உண்டாகிற நன்மை. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளாம கிறிஸ்து உயிர்த்தார் உயிர்த்தார்னு கொண்டாடுனதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது, ஒன்றும் ஆக போறது கிடையாது. கிறிஸ்துவே உயிர்த்தெழு, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு மட்டுமல்ல, கிறிஸ்துவே உயிர்த்தெழுதல் என்பதுக்குள்ளும் நீங்க வாருங்க, அதை அனுபவிங்க, அனுபவிங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்து எல்லாரை போல உங்களுக்கு தந்த அந்த இம்மைக்குரிய ஜீவனை மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா உயிர்த்தெழுந்தான் சொல்லிட்டு என்ன விஷயம்? கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் சொன்னா நீங்க அந்த இம்மைக்குரிய ஜீவனோடு கூட இந்த புதிதான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் என்கிற அந்த மகிமைக்குரிய ஜீவனையும் பெற்று வாழுங்கள். அல்லேலூயா. ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் இன்றும் இருக்கிறி. ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் இன்றும் இருக்கிறி. நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறிடாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறிடாத தேவனே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடிடுவே அன்பரை உம்மை துதித்திடுவே. ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் இன்றும் இருக்கிறி. ஜீவனின் பலனே ஜீவாதிபதியே, ஜீவனுள்ளோராய் இன்றும் இருக்கிறி. நேற்றும் என்றும் 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 மாறிடாத தேவனே, நேற்றும் என்றும் 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 மாறிடாத தேவனே. அல்லேலூயா. சரி, இந்த ஜீவனை பெற்ற நாம் ரெண்டாவது ஒரு அனுபவம், டு லிவ் இஸ் கிரைஸ்ட். இந்த ஜீவனை நான் பெற்றுவிட்ட பிறகு நான் வாழ்வதே கிறிஸ்துவுக்காகத்தான் என்பது ஒரு வார்த்தை. நான் வாழ்வதே கிறிஸ்துதான். அல்லேலூயா. அதான் இதுக்கு சரியான அர்த்தம். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், அது ஒன்று. ஆனால் அதோடைய ஒரு பூர்ணமான மீனிங்கை தர, அர்த்தத்தை தரக்கூடியது, நான் வாழ்வதே கிறிஸ்து, வாழ்வதே கிறிஸ்து. நான் கிறிஸ்துவை உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் கிறிஸ்து எனக்குள் இந்த ஜீவனை எல்லாம் தந்திருக்கார். தந்து கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போல என்னையும் வாழ வைக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளும். அப்போ இந்த உயிர்த்தெழுதலினால் நாம் அடைகிற மேன்மையான பலன், நம்முடைய வாழ்வுக்குள்ள எப்படி கிறிஸ்துவின் ஜீவன் வருது, அது நித்தியம் வரைக்கும் எப்படி நடத்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த இம்மையில் வாழும் பொழுது, டு லிவ் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. சாதா இதில் நான் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்கணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டே இருக்கணும். நான் செத்துட்டேன்னா அது எனக்கு பெரிய லாபம், ஏன்னா இந்த பிரயாசத்தை விட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். அல்லேலூயா. இதுதான் அதோடைய அர்த்தம். இப்போது கிறிஸ்து, அதாவது டு லிவ் இஸ் கிரைஸ்ட், தமிழில் கிறிஸ்து எனக்கு ஜீவன் போட்டிருக்கு. அது ஒரு கரெக்டான அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்தலை. அப்போது வாழ்வே கிறிஸ்து, வாழ்வே கிறிஸ்து, அந்த காரியத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து மட்டும் நான் சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன், டு லிவ் இஸ் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் வி இமிட்டேட் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள் அல்லது எனக்கு கிறிஸ்துவே வாழ்வே கிறிஸ்து, வாழ்வே கிறிஸ்து என்று சொன்னால் நான் இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போ தான் இந்த முழு ஜீவனை நான் பிரயோஜனமாக பயன்படுத்துகிறேன்னு அர்த்தம். 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவளாக இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு மனிதன்
இப்படி ஒரு அழகான சாட்சியை சொல்கிறான். நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றேனோ அதே மாதிரி நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். அப்போ ஒரு வகையில் என்ன சொல்கிறான், என்னையும் பின்பற்றுங்கள் என்கிறத மறைச்சு சொல்கிறான். என்னையும் நீங்கள் பின்பற்றலாம், ஏன்னா நான் உத்தமமாக கிறிஸ்துவை பின்பற்றுறேன். அப்போ நீங்கள் என்ன பார்த்தாலும் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும். இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்குள் வேண்டிய சாட்சி. அல்லேலூயா. இயேசு நம்மகிட்ட தான் விரும்புகிறார், இயேசுவை போல் ஆகு, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க வளர்ச்சி அடையவாயாக, கிறிஸ்துவை வாழ்வெல்லாம் வெளிப்படுத்துவாயாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் பெற்றவர்களே, உயிர்த்தொழுதலின் வல்லமை பெற்றவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார், அல்லது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதை நீங்கள் அதிக கவனம் செலுத்துங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு காரியத்திலும் கவனிக்க வேண்டியது, என்னில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரா, நான் செய்கிற கிரியைகளிலே கிறிஸ்து வெளிப்படுகிறாரா, ஒருவர் அதை பின்பற்றி நடக்கக்கூடிய அளவில் அது இருக்கிறதா, நான் பேசுகிற வார்த்தைகளிலே அது வந்து கிறிஸ்து வெளிப்படுகிறாரா, இன்னொருத்தரும் தைரியமாக அதை அப்படி பின்பற்ற முடியுமா, அதுக்கேற்றதா அது இருக்கிறதா. என் சுபாவம், ஒவ்வொரு மாதிரி சுபாவம் வெளிப்படும். வீட்டுக்குள்ளே தான் அதிகமாக சுபாவ வெளிப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும். வெளியே போகும்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும், கோபம் வந்தாலும் கோபப்பட மாட்டோம், ஒரு பிடிக்காட்டாலும் அப்படி சிரிச்சுக்கிடுவோம், அது வெளி வாழ்க்கை. ஆனால் வீட்டுக்குள்ளே பொதுவாக அப்படி செய்ய மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஒன்று பிடிக்காட்டால் உடனே முகம் சுழிப்பார்கள், இல்லைன்னா இன்னொன்று டக்குன்னு பேசுவார்கள். ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது வீட்டுக்குள்ளே. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே என்னுடைய சுபாவம் அடிக்கடி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சுபாவங்கள், எத்தனை சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்களாக வெளிப்படுது, எத்தனை சுபாவங்கள் பழைய ஜென்ம குணம், மண்ணுக்குரிய குணமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மண்ணுக்குரிய குணங்கள், ஜென்ம சுபாவங்கள் ஒன்றொன்றாக மாறி எனக்குள் எவ்வளோ அதிகமாக கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் குணம் வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ அதுதான் இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். அல்லேலூயா. அதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காட்டுதல். அப்போ நம்ம ஜீவியத்தில் அதை விரும்புகிறார். அவருடைய ஜீவனையே நமக்கு தந்து, நமக்குள்ளேயும் தந்தார், சிலுவையில் நம்ம எல்லாருக்காகவும் தந்தார், திரும்ப அதை எடுத்து உயிர்த்தெழுந்த ஜீவனோடு நமக்கு புதிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் எல்லாம் சேர்த்து தந்திருக்காரு. இதெல்லாம் தந்துட்டு ரிசல்ட் என்ன, உங்ககிட்ட வந்து நான் எதிர்பார்க்கிற கனிகள் என்ன, அந்த ரிசல்ட் என்னன்னா நீ என்னை போல வாழு. அல்லேலூயா. இன்று கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை முன்மாதிரியாய் கொண்டு வாழுகிறீர்கள்? உலகத்தில் அநேகர் பல மனிதர்களை தெரிந்து கொள்வார்கள், விளையாட்டு நட்சத்திரங்களையும், சினிமா நட்சத்திரங்களையும், அரசியல் நட்சத்திரங்களையும் தெரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்களாகிய நட்சத்திரங்களையும் சிலர் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கும் நம்ம ஃபேன்ஸ் ஆக வேண்டிய தேவையில்லை. உத்தமமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தொடங்கினால் இந்த வாழ்க்கை வாழலாம். அல்லேலூயா. யாரிடத்தில் கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் பேச்சு, கிறிஸ்துவின் கிரியைகள் வெளிப்படுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் உலகத்தில் எந்த மனுஷனும் சுத்தவான் அல்ல. அவன்கிட்ட 99 நல்ல காரியம் இருந்தாலும் ஒரு கெட்ட காரியம் எங்கேயாவது இருந்துரும். அதனால் முழுமையும் அவனை பின்பற்றுன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை முழுமையாய் பின்பற்று. ஆமென். அதே வேளையில் இயேசுவை பின்பற்றி பின்பற்றி நம்மையும் அநேகர் பின்பற்றத்தக்க அளவில் நம்ம வாழணும். அல்லேலூயா. அதே வேளையில் சும்மா எனக்கு ஃபேன்ஸை உண்டாக்குற மாதிரி அப்த பிளானில் போகக்கூடாது. உண்மையில் கிறிஸ்து என்னில் வெளிப்படுகிறார், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே. ரெண்டாவதாக, டு லிவ் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் வி பர்சியூ த நாலெட்ஜ் ஆஃப் கிரைஸ்ட். நான் வாழ்வே கிறிஸ்து என்று நான் சொல்லும்போது நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின அறிவை அதிகமாக பெற்றுக்கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறியதான் அவரை போல வாழ முடியும், அவருக்காக வாழ முடியும். அல்லேலூயா. அதையும் பவுல் தான் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக
எல்லாவற்றையும் விட்டேன், நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அந்த அறிவில் நான் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நமக்கு முதல்ல இயேசுவை நல்லா வெளிப்படுத்தணும். அந்த இயேசுவை நல்லா வெளிப்படுத்தணும்னா இயேசுவை பற்றி நல்லா என்ன செய்யணும், அறியணும், நல்லா அறியணும். அது ரொம்ப முக்கியம். பைபிள் படிக்கும் பொழுது அந்த வசனம் உள்ளே வரணும். பைபிள் வசனங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றது. பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் எந்த வேத பகுதியை நீங்கள் படித்தாலும் அதுக்கு உட்கருத்து வந்து கிறிஸ்து தான். கிறிஸ்துவை நமக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒன்றில் கிறிஸ்துவோடைய கிரியை வெளிப்படுத்தும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும், அவருடைய சுபாவத்தில் ஒன்றை வெளிப்படுத்தும், அல்லது அவர் நமக்காய் செய்ததில் ஒன்றை வெளிப்படுத்தும். ஏதோ ஒன்று கிறிஸ்துவுக்குரியது தான் எல்லாமே வேத வசனத்தில் இருப்பது. ஸோ இந்த வசனத்தை நல்லா வாசிங்க, நல்லா உட்கொள்ளுங்க. தியானிக்கிற வசனம் தான் உள்ளே போ, வாசிக்கிற வசனம் இங்கே நின்று போ, ஆனால் தியானிக்கிற வசனம் இங்கே இறங்கும். விசுவாசிக்கிற வசனம் உன் வாழ்க்கையே நிரப்பும். அல்லேலூயா. எனவே வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், அதை விசுவாசித்து உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதை தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக செய்யணும். இந்த ஜீவனை பெற்றதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும்னா நல்ல சாட்சி வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை. அதை செய்யணும்னா கண்டிப்பாக இந்த எழுதப்பட்டு தரப்பட்டிருக்கிற வசனத்தை நல்லா கரைச்சி குடிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லாரும் வேதம் வாசிக்கிறீங்களா, வசனத்தை தியானிக்கிறீர்களா, தியானிக்கிற வசனத்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் விசுவாசித்து உள்ள ஏற்றுக்கொள்றீங்களா, அதுதான் வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா. இதை நல்லா செய்யணும். இதை செய்ய செய்ய கிறிஸ்து நமக்குள் உருவாகி கொண்டே இருப்பார். எபேசியில் சொல்லியிருக்கு, கிறிஸ்து உங்களில் உருவாகணும், உருவாகணும். மறுபக்கம் இன்னொன்று சொல்லுவது, நீங்கள் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சிக்கு தக்க என்ன செய்யணும், வளரணும். ரெண்டு ஒரே அர்த்தம் தான். கிறிஸ்து நமக்குள் உருவாகணும், நாம் அவருடைய வளர்ச்சிக்கு தக்கதாக வளரணும் சொல்கிறது இதுதான். ஸோ இந்த வசனத்தை எவ்வளவு அதிகமாய் உட்கொள்றீங்களோ அவ்வளவுக்கு ஒரு டிவைன் கேரக்டர், திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள் வந்துவிடும். அல்லேலூயா. கிறிஸ்துவ பற்றின அறிவு நல்லா வந்துடும். எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள நல்லா உறைஞ்சி போயிடும். எந்த ஒரு திடீர் சூழ்நிலையில் இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லும்போது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் நமக்கு வரும். இது செய்யலாம், இது கிறிஸ்து பிரியமானது, இது கிறிஸ்து செய்தது, நானும் செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இது கிறிஸ்து பிரியமில்லாதது, செய்திடவே கூடாது, அவரும் செய்ததே இல்லை, இதெல்லாம் டக் டக்குன்னு வரணும்னா இந்த அறிவு நல்லா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல பல காலம் பேப்பர் படித்தவங்க, அரசியல் படித்தவங்க, அரசியல் காரியத்தெல்லாம் அலசி பார்த்தவங்கள பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சொன்னால் என்னென்னமோ பேசுவார்கள், நமக்கு ஒன்றும் பிடி கிடைக்காது அப்படி அனுமானிச்சிடுறார்கள். சூழ்நிலை அப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த அறிவு வந்துன்னா எத்தனையோ காலம் அதை படிச்சிருக்காப்புல, அதில் அப்டேட்டடாக இருக்காப்புல. இதே மாதிரி நமக்கு வேண்டியது கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை அதிகமாக படிச்சுட்டே இருக்கணும், டெய்லி வாசித்துட்டே இருக்கணும். சில சமயங்களில் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக வாசிக்கணும், சிறப்பாக எடுத்து வாசித்துட்டு இருக்கணும், படிச்சுட்டு இருக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படியே தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்ம தெரியும், ஒரு காரியம் நடக்கும் பொழுதே கிறிஸ்து இதை எதுக்கு செய்கிறா, கிறிஸ்து ஏன் இப்படி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார், ஏன் இது தாமதமாயிட்டு இருக்கு, ஏன் அந்த ஜபம் கேட்கப்பட்டது இந்த ஜபம் கேட்கப்படலை, ஏன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார் இந்த விருப்பத்தை கண்டுகொள்ளாமலே இருக்கிறார், இதெல்லாம் பற்றி நம்ம கலங்க மாட்டோம். நமக்குள்ள நல்லா நம்ம அப்டேட்டடாக இருக்கோம் வசனத்தில், படித்து 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 இன்னும் அந்த வெளிப்பாடுகளை பெற்று 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 இருந்தோம்னா தைரியமாக நிற்கலாம். அல்லேலூயா. முரட்டு தைரியம்னு சொல்ல முடியாது, அறிவுள்ள தைரியம், அனுபவபூர்வமான தைரியம், விசுவாச தைரியம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு தான் இந்த வசனத்தை, வாழ்வே கிறிஸ்து என்றால் நான் அவர் வார்த்தைகளை நன்றாக உட்கொண்டு வார்த்தையினால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக
To live is Christ means that we are willing to give up anything that prevents us from having Christ. வாழ்வே கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவை விட்டு நம்மை விலக்குகிற அல்லது கிறிஸ்துவை நம்மை விட்டு விலக்குகிற எந்த ஒரு காரியத்தையும் விட்டுவிட ஆயத்தமாயிருத்தல். அல்லேலூயா. என் வாழ்வே கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவுக்கு பிரிய, கிறிஸ்து என்னை விட்டு விலகிடக்கூடாது, நான் கிறிஸ்துவை விட்டு விலகிடக்கூடாது. அப்படி ஒரு காரியம் வந்ததுன்னா அந்த காரியத்தை விட்டுவிடுவதற்கு ஆயத்தம், இழப்பதற்கு ஆயத்தம். அல்லேலூயா. To live is Christ. வாழ்வே கிறிஸ்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னால் நம்ம கிறிஸ்துவிடத்திலிருந்து விலகிடக்கூடாது. அவருக்குள்ள நம்ம போயாச்சு, கடைசியோர் அவருக்குள்ள இருக்கணும். ஆமென். அவர் நமக்குள்ள வந்தாச்சு, அவர் கடைசியோர் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஜீவன், நாம் அந்த ஜீவனுக்குள் வந்து விட்டோம், அந்த ஜீவன் நமக்குள் வந்து விட்டது. இனி ஒரு காலம் அந்த ஜீவன் நம்மளை விட்டு விலகிடக்கூடாது, நாமும் அந்த ஜீவனை விட்டு விலகிடக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா இதை விலக்குகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை இழப்பதற்கு உடனே குயிக்காக இருக்கணும், அதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. தெரிஞ்சாச்சு இது கிறிஸ்துவை என்னை விட்டு விலக்கிற விஷயம், கிறிஸ்துவை விட்டு என்னை விலக்கிற விஷயம் வேண்டாம். அதாவது ஒரு பாடல் உண்டு, அதாவது கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்றுமே எதுவும் இடையில் வராமல் காத்துக்கொள்ளும். பாட முடியுமா? உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும், உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசு நாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். அல்லேலூயா. அப்ப இதை ருசித்துத்தான் பக்தன் அப்படி பாடி இருக்கிறான். என்னதான் இருந்தாலும் சரி, உலகத்துல நான் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி, எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருந்தாலும் சரி ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி, உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்ன செய்திடக்கூடாது, வந்துடக்கூடாது. அதான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் சொல்றாரு எனக்கு லாபமாக இருந்த எதெல்லாம் இருக்குதோ அது இப்ப கிறிஸ்துவுக்கு ஆகாததா இருக்கிறது எல்லாவற்றையுமே நான் விட்டு விட்டேன். அல்லேலூயா. அப்படி சொல்றாரு நான் அதை விட்டு விட்டேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன் என்றும் சொல்லுகிறார். ஒரு காலத்துல நான் டைம் ஆயிடும் சொல்லிதான் அந்த இதை எடுக்கல, அதுக்கு முன்னாடி அந்த பட்டியலை கொடுக்கிறார். நான் வந்து ஒரு இஸ்ரவேலன், நான் ஒரு பரிசேயன், நான் வந்து இது நான் வந்து பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், இப்படியெல்லாம் ஒரு பட்டியலை கொடுக்குறார். அப்போ இதெல்லாம் அவர் வாழ்ந்த நாட்டுக்குள்ள அவருக்கு லாபம், அவருக்கு மேன்மை. இனி அடுத்தது அவர் வந்து பெரிய பெரிய பதவிகள் அவருக்கு கிடைக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த விஷயங்களில் கரெக்டாக இருக்கார். அந்த நாட்டினுடைய காரியம், அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியம், மதத்தின் காரியம், பரிசேயன் என்கிற அந்த மத செக்டுடைய காரியம், எல்லாத்துலேயும் ரொம்ப மேன்மையாக இருக்கிறார். அப்போ அவர் வாழ்ந்ததே எதுக்குன்னா இந்த மேன்மைகளுக்கு தான், யூத மார்க்கத்தின் மேன்மைகளுக்காக. ஒற்றை வார்த்தையில் சொன்னார், யூத மார்க்கத்தில் ஒரு மாபெரும் மனிதனாய் மாறணும், அதுக்கு அவர் சம்பாதிச்சார். இதெல்லாம் சம்பாதிச்சு அந்த கமாலியல் பாதத்தில் போயிருந்து நியாயப்பிரமாணத்தை படித்து சட்டம் இப்படி எல்லாம் படித்து பயங்கரமாக வந்திருக்கார். இப்போ ஒரு வளர்ச்சி ஸ்டேஜில் வந்துட்டார். இப்போ அவரை நம்பி நீ தமஸ்கு பட்டணத்தில் போய் கிறிஸ்தவன் எல்லாம் கொல்லப்பா, அந்த கிறிஸ்தவத்தை அழி, அதுக்குள்ளே வல்லமை உன்ட்ட இருக்குது, அதுக்குள்ளே அறிவு உன்ட்ட இருக்குன்னு இந்த யூத மத தலைவர்கள் கடிதம் கொடுத்து அனுப்பக்கூடிய அளவில் இவன் இப்பொழுது உயர்ந்திருக்கிறான். அவன் உள்ளத்தில் அவ்வளவு பெருமை, அவ்வளவு மேன்மை, நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டது இப்போ எனக்கு வாய்த்துட்டு,
எல்லாம் எனக்கு லாபம் சம்பாதிச்சிட்டேன் சேர்த்துட்டேன் சாதிச்சிட்டேன். அப்பதான் தமஸ்கு ரோட்ல அடிச்சார், தரையில போட்டார். அல்லேலூயா. இந்த கண்ணை மூடினாரு, அந்த கண்ணை திறந்தார். அல்லேலூயா. இப்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஐயோ இதுவரைக்கும் நான் எதெல்லாம் லாபம் நினைச்சனோ அதெல்லாம் உண்மையில நஷ்டம். வாழ்க்கையே வீணா போச்சு, என் காலங்களே வீணா போச்சு, என் பிரயாசமே வீணா போச்சு, நான் படிச்சது வீணா போச்சு. இதான் பவுல் தன்னை ஒரு வெறுமையாக்கி கொண்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் எது பிளஸ் நினைச்சனோ அத்தனை மைனஸ் தெரியாம இருந்துட்டேன், எது லாபம் நினைச்சனோ அத்தனை ஐயோ நஷ்டம் தெரியாம போச்சு. அப்பதான் அவர் பார்த்தாரு, ஆண்டவரே நீர் என்ன செய்ய, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிற. இனி எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, மொத்தம் சீராக ஆகி போச்சு, நான் உம்மளை தான் மோசம்னு நினச்சேன், இப்போ நீர் தான் எல்லாத்துக்கும் எல்லாம். அல்லேலூயா. உம்மளை தான் விரோதின்னு நான் நினச்சேன், நீர் தான் உண்மையிலே மேசியா. அப்போ நான் கம்ப்ளீட் ஃபால்ட் பண்ணிட்டேனே, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரில, நான் சீரோ ஆக்கி உங்கள் கையில் என்ன கொடுத்துட்றேன், நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன். அல்லேலூயா. இப்படி தன்னுடைய பழைய மேன்மை அத்தனையும் ஒரு செகண்ட்ல விட்டுவிட பவுல் தீர்மானித்தான். அதுதான் வாழ்வே கிறிஸ்து என்று சொல்லுவது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் இன்னொரு விஷயம் சொல்றாரு, எட்டாம் வசனத்தில், அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இனி இவரை பற்றி அறியணுமே, இதுவரை அறியாத குருடனா இருந்துட்டனே, என் வாழ்நாள் காலத்தில் தானே இவர் வாழ்ந்தார். ஐயோ எனக்கு ஒரு அறிவு வந்திருக்கும்னா அவர் கூட போய் சேர்ந்துருப்பனே, அவர் சீசரில் ஒருத்தனா நான் இருந்திருப்பனே, கோட்டை விட்டுட்டனே, அறிய வேண்டாததெல்லாம் போய் அறிஞ்சிட்டு கிடந்தனே. இனி உம்மை அறியும் அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அல்லேலூயா. இந்த ஒரு அழகான வெளிப்பாடு, எதையும் விட ஆயத்தம் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, இயேசு என்னில் வெளிப்படுவதற்காக, அதுக்கு எதையும் விட நான் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பவுலுக்கு அனுபவம்லாம் சொன்னால் சிலவெல்லாம் நமக்கு புரியாது. அவர் பரிசேயனை விட்டேன்னுவார், நியாயப்பிரமாணத்தை விட்டேன்னுவார், இது ஒன்றும் நமக்கு உள்ளதல்ல இல்லையா, நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு தெரியும்படி இயேசு அழகாக சொல்லி தந்திருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 10:29-30, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும், என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் கிறிஸ்துவனுடைய நற்செய் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் எதை குறுக்க வருதோ அதை விட்டுரு, எது தடையா இருக்கோ அதை விட்டுரு. அப்படி விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பவுலுடைய அனுபவம் ஒன்று. இப்போ நமக்கு சீஷர்களுக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லித்தராரு, நீ எனக்காக உன் வீட்டை விட வேண்டியது வந்தால் விட்டுவிடு, உன் சகோதரங்களையும் சகோதரிகளையும் விட வேண்டியது வந்தால் விட்டுவிடு, தகப்பனையும் தாயும் விட வேண்டியது வந்தால் விட்டுவிடு, மனைவியை விட வேண்டிய வந்தாலும் விட்டுவிடு, பிள்ளைகளை விட வேண்டிய வந்தால் விட்டுவிடு, நிலங்களை விட்டு விட வேண்டிய வந்தால் விட்டுவிடு. ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவருக்கு எனக்குள்ள உறவுக்கு இடையூறாக ஒன்று வந்துச்சுன்னா அதை விட்டுருங்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு செய்யணும். சிலருக்கு மனைவி மேலே வெறுப்பு இருக்கும் ஏற்கனவே, இந்த பிரசங்க பாயிண்ட் அவைகளுக்கு ரொம்ப இஷ்டமாக போயிடும், இன்றைக்கே போய் இவ்வளோ விடுக்குள்ள வழியை தேடிடலாம், பாஸ்டரே தன் வாயினால் சொல்லிட்டார்.
அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுக்கிறதுக்குள்ள வசனம் அல்ல இது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்து நிமித்தம் அதற்கு எதிர்ப்பா நின்றுவோம், விசுவாச பாதையெல்லாம் இடைஞ்சல் பண்ணி கிறிஸ்துவுக்காய் வாழ விடாத அந்த மாதிரி சூழ்நிலையை தான் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதுலேயும் பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக சொன்னார்ன்னு, அந்த திரும்ப கிடைக்கும்னு சொன்னார்ல, அதில் இம்மையிலேயே நூறத்தனையாக திரும்ப தருவேங்கிறார், அப்புறம் மறுமையில் நித்திய ஜீவனையும் தருவேங்கிறார், அப்போ விட்டவர்களுக்கு இம்மையிலேயே தருவேங்கிறார். நீ வீட்டை விடு, உனக்கு நான் அதுக்கு மேலே வீடுகளை தருவேன். உன் நிலத்தை இந்த விஷயத்தில் நீ விடு. இப்போ ஈசாக்கு விடுறான், எதுக்கு விட்டான்? சண்டை பண்ணிட்டு நடக்கேண்டான், வாழ்க்கையே சமாதான கேடாக போகண்டான், அவனே கொண்டு போட்டுருந்தான், விட்டான். விட்டவனுக்கு ஆண்டவர் ரக்கபோத்தையும் பெயர் சபாவையும் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் செய்வார். ஆனால் அதை வந்து அந்த அடுத்த 30 வசனத்தில் விளக்கம் சொல்லும்போது, இம்மையிலே துன்பங்களோடே கூட, துன்பம் உண்டு உலகத்தில், என்ன உண்டு? ஆமாம், எல்லாம் விட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் துன்பங்கள் கண்டிப்பாக இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதோடு கூட உனக்கு இதெல்லாம் தருவேன்னு சொல்லும்போது பட்டியல் போடுறாரு பாருங்க. வீடுகளை தருவேன், சகோதரரை தருவேன், சகோதரிகளை தருவேன், தாய்களை தருவேன், பிள்ளைகளை தருவேன், அடுத்து என்னது, நிலங்களை தருவேன், மனைவிகளை தருவேன் சொன்னாரா? எவ்வளோ கரெக்டாக பேசியிருக்கார் பார். ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப கரெக்டாக பேசுவார், எனக்கு அது ரொம்ப இஷ்டம். இந்த வசனங்களில் சில சமயம் இப்படி கிடைக்கும் போது ரொம்ப இஷ்டப்பட்டு படிப்பேன். அது வார்த்தை தவறாதவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்புறம் மனைவிகளை தருவேன்னா அவர் சொன்ன பிரமாணத்துக்கே மாறா போயிருமே. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் சொல்லிட்டாரு, அவன் மரிச்சாதான் நீ அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் கிளீனாக வச்சுட்டு அப்புறம் அவரே வாய் தவறி மனைவிகளையும் தருவேன்னாருன்னா அதை பிடிச்சிட்டு எனக்கு என்னெல்லாம் பண்ணிடுவாங்க அப்புறம். கரெக்டாக இருக்கிறார் வார்த்தையில். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நிச்சயமாய் அவருக்காக விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும், அதுதான் வாழ்வே கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு அவ்வளவா நமக்கு வரணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லையா, கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனால் ஒழுங்காக வாழணும், உத்தமமாக வாழணும். குடும்பம்னா குடும்பத்தில் ஒழுங்காக இருந்து வாழணும், சமுதாயத்தில் ஒழுங்காக இருந்து வாழணும், அதெல்லாம் சரி. அதே வேளையில் இது இது அவ்வளோதான், காற்றடைச்ச பெலூன் போல் எப்போ போகணே தெரியாது. நம்ம அந்த வாழ்க்கைக்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள நிரப்பணும். வாழ்வே கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்துவை என்னை விட்டு பிரிக்கிற எந்த விஷயத்தையும் டக்குன்னு விடதுக்கு ஆயத்தமாக இருப்பேன். அல்லேலூயா. வசனத்தில் எதை விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கோ அதை விட்டு விலகினீங்களா? இப்போ கேட்குற பிரசங்கம்லாம் அங்கே மேகத்துக்கு மேலே கேட்குறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக எழுதி தந்திருக்கார், இதை விட்டு விலகு, இதை விட்டு விலகு, இதை விட்டு விலகு. அதெல்லாம் விட்டு விலகிட்டீங்களா முதல்ல? அப்போ தானே வாழ்வே கிறிஸ்துன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகுன்னு திரும்ப திரும்ப பைபிள் சொல்லுது, விக்கிரகத்தை விட்டு விலகுன்னு திரும்ப திரும்ப சொல்லுது, துர் உபதேசத்தை விட்டு விலகுன்னு திரும்ப திரும்ப சொல்லுது, உலகத்தின் வேஷங்களை விட்டு விலகு, உலகத்தினுடைய அந்த பாரம்பரியங்களை விட்டு விலகு என்று திரும்ப திரும்ப பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிசாசையும் அவனுக்குரிய சகல காரியத்தை விட்டு விலகு. அல்லேலூயா. இது வந்து நான் ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் மாதிரி சொன்னேன், இதுகளை பற்றி நிறைய பைபிள் வசனம் இருக்கு, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டு விலகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே ஆண்டவருக்கு சாயல் தரிக்கின்ற வாழ்க்கையில் போகும்போது எதை எதை விட சொல்கிறாரோ, எது எது இடைஞ்சலாக வருதோ அதை விட ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக 4, டு லிவ் இஸ் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் வி ப்ரொக்ளைம் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். வாழ்வே கிறிஸ்து என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் இயேசுவின் வசனத்தை, சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. என் வாழ்வே கிறிஸ்துன்னா என்னில் கிறிஸ்து எப்பொழுதும் வெளிப்படணுமே. அப்போ அறியாத ஜனங்களுக்கு, இயேசுவை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு இயேசுவை பற்றின நற்செய்தியை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பிரசங்கம் பண்ணாலும், ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்தாலும், ஒரு ஜபம் பண்ணாலும், ஒரு ஆலோசனை கொடுத்தாலும், ஒரு ஆராதனை நடத்தினாலும் எப்போவுமே கிறிஸ்து வெளிப்படணும், கிறிஸ்துவை பற்றின விஷயங்கள் சொல்லப்படணும். அது மிக முக்கியம். நான் வாழ்வே கிறிஸ்து என்றால் என் வாய் திறந்தா கிறிஸ்து அங்கே வெளிப்படுவார். அல்லேலூயா.
பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 2:2 சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லேலூயா. அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கு. பவுல் நினைக்கிறார், இப்போ ஒரு புதிய பட்டணத்துக்கு போகிறாரு, அங்கே ஊழியம் செய்ய போகும்போது அவருக்கு ஏற்கனவே பல பட்டணங்களை ஊழியம் செய்த அனுபவம் இருக்கு, எத்தனையோ நிருபங்களெல்லாம் எழுதிட்டே வர்றாரு, நல்ல அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, வெளிப்பாடு இருக்கு. அப்போ இதையெல்லாம் கொண்டு அவங்கள்ட்ட சொல்லிடணும், அப்படி அவர் வரமாட்டாராம். நான் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கணும், சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் அறிவிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்போ நான் எவ்வளவு வெளிப்பாடு இருந்தாலும் மை ஃபோக்கஸ் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த வெளிப்பாடு, அந்த உபதேசம், அந்த ஆழமான உபதேசம் சொல்றது, உயரமான உபதேசம் சொல்றது, எல்லாமே கரு பொருள் கிறிஸ்துவே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. அப்போ நான் வந்து என் பிரசங்கத்தில் ஃபோக்கல் பாயிண்டாக எப்பவும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் என்பது தான் தீர்மானிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதுக்காக மற்ற உபதேசம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அப்படி இல்லை. பவுல் தான் எல்லாம் டீச் பண்ணுறார், அழகாக எல்லாம் தந்திருக்கார். ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு சிறந்த வசனிப்பு வசனிக்கணும்னு உள்ளது மேட்ரு அல்ல, ஞானத்தை வெளிப்படுத்தணும்னு உள்ள மேட்ரு அல்ல, நான் அப்படி உங்ககிட்ட வரல, எனக்கு எப்படியாவது கிறிஸ்துவ உங்களுக்கு சொல்லணும், சிலுவையில் அறையப்பட்ட அவரை உங்களுக்குள்ள சரியா சொல்லி அந்த அஸ்திவாரத்தை போடணும். அல்லேலூயா. இது எப்பவும் இருக்கணும், எப்பொழுதும் இருக்கணும். ஆகவே அந்த இயேசுவை பற்றின வசனிப்பு அறிவித்தல் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு அநேகருக்குள்ள அது கிடையாது. சுவிசேஷ ஊழியம் செய்யக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப் போயிட்டு வரோம், அந்த குரூப்பு போயிட்டு வரோம், மற்றவங்கெல்லாம் அதுக்கு பக்கத்திலே எட்டி பார்க்கறது கிடையாது. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் களத்தில் இறங்கி நிற்க முடியல, ஆனால் நீங்கள் உங்களோட பழகிற ஆளுகளுக்கு சொன்னீர்களா? அது செய்யலாம்ல, எல்லாருமே செய்யணும்ல, கட்டாயம். உங்களோடு பணிபுரிகிறவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களை சுற்றி குடியிருக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுபவித்த இயேசுவை சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் வாழ்வே கிறிஸ்து என்ற அனுபவம். அல்லேலூயா. கிறிஸ்து என் ஜீவன் என்று சொல்லக்கூடிய அனுபவம். கடைசியாக, டு லிவ் இஸ் கிரைஸ்ட் மீன்ஸ் தட் கிரைஸ்ட் இஸ் அவர் ஃபோக்கஸ், அவர் கோல் அண்ட் அவர் சீஃப் டிசைர். வாழ்வே கிறிஸ்து என்றால், கிறிஸ்து என் ஜீவன் என்றால், கிறிஸ்து தான் என்னுடைய முழு கவனம், கிறிஸ்து தான் என்னுடைய இலக்கு, கிறிஸ்து தான் என்னுடைய முக்கியமான ஆசை. அப்போ இயேசுவை நோக்கி 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 அந்த டார்கெட், அந்த கோல், அந்த லக்கை நோக்கி தொடருகிற ஒரு அனுபவம் இந்த தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அல்லேலூயா. உங்க ஓட்டத்தில் நீங்க பொறுமையோடு ஓடுங்க, ஆனா லக்கு இயேசுவை நோக்கி. ஆமென். வாழ்வே கிறிஸ்து என்ற அனுபவத்தில் வாழ்கின்ற தேவ மக்களே, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ற அனுபவத்தில் வாழ்கின்ற தேவ மக்களே, உங்க ஃபோக்கஸ் எப்பவும் அங்கதான் இருக்கும். உலகத்தின் பொருளுக்கு நேரா ஃபோக்கஸ் போயிடக்கூடாது, பதவி பட்டங்களுக்கு நேராக ஃபோக்கஸ் போயிடக்கூடாது, பணத்துக்கு நேராக கவனம் திரும்பிடக்கூடாது, பொருளாசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, கண்ட கண்ட காரியங்களுக்கு நேராக போயிடக்கூடாது, இயேசுவுக்கு நேராக அவரை நோக்கி. அல்லேலூயா. அவரை நோக்கி, அவரை நோக்கி. அவரே உனக்குள் விசுவாசத்தை துவக்கினவர், அவரே அந்த நாளில் அந்த விசுவாசத்தை முடித்து வைக்கிறவர். ஆமென். விசுவாசத்தை முடிக்கிறவர்னா பாதியில் முடிச்சு போடுறவர் அல்ல, அந்த விசுவாசத்துக்கு ஒரு நாள் ஒரு முடிவு வரும், ஒரு முடிவு வரும். என்னைக்கு முடிவு? அவரை நேராக நம்ம சந்தித்த பிறகு. அப்புறம் விசுவாசிக்க வேண்டியதில் தரிசித்துட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம இப்படி தான் நடக்கணும், விசுவாசித்து நடக்கணும்.
ஆனா இயேசுவோடு ஆகாயத்தில் ஒன்று சேர்ந்த பிறகு, அவரோடு போய் சேர்ந்த பிறகு, அப்புறம் என்னத்துக்கு விசுவாசம்? நேரடியாக தான் பார்க்குறோம் இல்லை? அதுதான் அந்த விசுவாசத்தின் முடிவு, அதை வெற்றியா முடித்து வைப்பார். அல்லேலூயா. அதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவரும் அல்லது நிறைவேற்றுகிறவருமான கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஜபம் பண்ணுவோமா? இன்னைக்கு நிறைய டீச்சிங், எத்தனை பேருக்கு எவ்வளவு இது பிடி கிடச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஆவியானவர் உங்களுக்குள் வைக்க வேண்டியதை வைப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்குள் உமது ஜீவனை தந்தீர், அந்த ஆத்மீக ஜீவனையும் எனக்குள் தந்தீர். நான் இனி வாழ்வே கிறிஸ்து என்று வாழ வேண்டும், சாவே ஆதாயம்னு சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டுக்குள் நான் வர வேண்டும். எல்லாரும் ஜோம் பண்ணுவீங்களா? ஹலேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இது மிக முக்கியமான சத்தியம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் இந்த காரியத்தை செய்வாராக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயோ, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. சிலுவையின் பாடுகள் பெருகிடினோ, பாடுகள் பெருகிடினோ, பரத்தின் உதவி வரும் ஏற்றவேளை, இயேசுவோடு பாடு சகிப்பதற்காக, இயேசுவே உந்தன் கிருபை தாரும், இயேசுவோடு பாடு சகிப்பதற்காக, இயேசுவே உந்தன் கிருபை தாரும். கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்தே என்னை வாழ்வே கிறிஸ்து என்ற அனுபவத்துக்காய் இன்று ஒரு விஷய கூட தத்தம் செய்கிறேன். கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்தே என்னை முற்றிலுமாய், தத்தம் செய்தே என்னை முற்றிலுமா. தனிமை என்றெண்ணி நான் எங்கும் போது, திருசமூகம் என்னை தேற்றுவதா, தனிமை என்றெண்ணி நான் எங்கும் போது, உமக்காக சில காரியங்களை விட்டு விலகினதனால் வரும் தனிமை, அதில் உன் சமூகம் என்னை நிரப்பட்டும். புதுகோலத்தால் என்னை தாங்குமையா, பரதேவம் கருத்தைய நோக்கிடுவே, புதுகோலத்தால் என்னை தாங்குமையா. கிறிஸ்து என் ஜீவன், எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து என் ஜீவன், வாழ்வே கிறிஸ்து. தேவனே உம் சித்தம் செய்வதல்லோ, என் ஆசை என் வாழ்க்கையின் நோக்கமோ, தேவனே உம் சித்தம் செய்வதல்லோ, என் ஆசை என் வாழ்க்கையின் நோக்கமும், ஆபீரகமைப்போ விசுவாசத்தால் உம் வாக்கை நம்பி வருகிறேனாமைப்போ விசுவாசத்தான் உம் வாக்கை நம்பி வருகிறேனா. கிறிஸ்து என் ஜீவன், வாழ்வே கிறிஸ்து. இந்த அனுபவத்தை எங்களுக்குள் ஆழமாய் வைத்து விடும் அப்பா, உறுதியாய் வைத்து விடும் அப்பா. முற்றிலுமா இப்பாரில் என் பங்கு நீரல்லவோ, அப்பா என் நம்பிக்கையும் நீர்தானே,
இப்பாரில் என் பங்கு நீரல்லவோ அப்பா நம்பிக்கையும் நீர்தானே பரமசியோனை நான் நாடுகிறே பரமனே சீக்கிரம் வந்திடுவி பரமசியோனை நான் நாடுகிறே பரமனே சீக்கிரம் வந்திடுவி கிறிஸ்து என் ஜீவன் சாவுவாதாயோ தத்தம் செய்தேன் என்னை பொற்றிலுமா தத்தம் செய்தேன் என்னை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் கிறிஸ்து என் ஜீவன் சாவுவாதாயோ தத்தம் செய்தேன் என்னை பொற்றிலுமா தத்தம் செய்தேன் பொற்றிலுமா அந்நிய பாஷைகள் பேசி ஆமென் கர்த்தரை நோக்கி ஹாலலூயா உலக பாத்தராஷி பூலக உதராசி மூனதலந்தி ஹாலலூயா வாய் திறந்து கர்த்தரை நோக்கி வாழ்வே கிறிஸ்து கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் தந்தி அந்த ஜீவனை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் உமக்குள்ளே முற்றிலும் தருகிறேன் என் வாழ்வே கிறிஸ்துமயம் ஆக்குகிறேன் என் வாழ்வே கிறிஸ்துமயம் ஆக்குகிறேன் என் வாழ்வே கிறிஸ்து என்று சொல்லுகிறேன் கிறிஸ்து என் ஜீவன் ஆமேன் ஹாலலூயா நான் வாழ்வதே கிறிஸ்துவுக்காக என் வாழ்வே கிறிஸ்து ஹாலலூயா 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 ஆமேன் 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 பிரைஸ் த லார்ட் எல்லாரும் ஆண்டவரே சொல்லுவோம் நான் உம்மை வெளிப்படுத்த எனக்கு அதிகமான கிருபையை தாரும் என் பேச்சிலும் சொல்லிலும் என் செயலிலும் என் சுபாவத்திலும் கிறிஸ்துவை அதிகமாய் வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஹாலலூயா ஹாலலூயா இயேசுவை உம்மை குறித்து அதிகமாய் அறியும்படி இந்த வேதத்தை எப்பொழுதும் கையில் எடுக்கக்கூடிய கிருபை தாரும் இந்த வேதத்தை திறந்து வாசிக்க படிக்க தியானிக்க உட்கொள்ள அதை என் விசுவாசமாய் மாற்றிக்கொள்ள எனக்கு அதிகமான கிருபை தாரும் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க ஆமீன் ஹாலேலூயா ஹாலேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்காக எதை விட வேண்டுமானாலும் விட ஆயத்தமாக இருக்கும்படி எதை விட வேண்டுமானாலும் விட ஆயத்தமாக இருக்கும்படி என் தகப்பனே எனக்குள் அந்த அந்த சுய வெறுப்பை அந்த பிரதிஷ்டையை அந்த அர்ப்பணிப்பை அந்த தியாகத்தை அதிகமாக எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எல்லாரும் கத்தடத்தில் இதை கேட்போம் எனக்குள் நீர் விரும்புகிற ஆமீன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து உம்மை பின்பற்றுகிற அனுபவம் வருவதாக ராஜா வருவதாக ராஜா வருவதாக ராஜா ஹாலேலூயா ஹாலேலூயா பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் ஆமீன் உன் வசனத்தை எப்பொழுதும் சொல்லக்கூடியவனாய் மாற்றும் அப்பா உன் தற்செய்தியை அறிவிக்கிறவனாய் மாற்றும் அப்பா ஆத்மாக்களை ஆதாயம் செய்கிறவனாய் செய்கிறவளாய் என்னை மாற்றும் அப்பா ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே இந்த உலகத்தின் மேலே என் கண்ணு போயிடக்கூடாதப்பா அந்த லோத்தின் மனைவி திரும்ப சோதோம நோக்கின போல நான் நோக்கிடக்கூடாது என் ஓட்டம் சரியாக இருக்கணும் சியோன் மலைக்கு நேராய் ஓடுகிற ஓட்டம் இயேசுவின் மேல் மட்டும் கண்பதித்ததா இருக்கணும் இயேசுவை நோக்கி ஓடணும் உலகத்துடைய எந்த மேன்மையை நோக்கி திசை மாறிவிடக்கூடாது கிருபை தாரும் கிருபை தாரும் கிருபை தாரும் ஹாலேலூயா ஹாலேலூயா எனக்குள் தந்த இம்மைக்குரிய ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா எனக்குள் தந்த ஆவிக்குரிய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அந்த ரெண்டுமே கிறிஸ்துவின் மகிமையான ஜீவன் அதற்காக ஸ்தோத்திரம் நான் என்றும் ஜீவித்திருப்பேன் எனக்கு மரணமே கிடையாது எனக்கு அழிவே கிடையாது எனக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருப்பேன் பிதாவுக்குள் என் ஜீவன் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஹாலேலூயா கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திரம் 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 ஆமென் பரலோக பிதாவே நல்ல தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஜீவனாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் ஜீவ அப்பமாய் வந்து உலகத்தை போஷிக்கிற உலகத்துக்கு ஆகாரமாய் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் ஜீவ அப்பமாய் விளங்குகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிலே ஜீவன் இருக்கிறது நீரே ஜீவன் நீர் அந்த ஜீவனில் இம்மைக்குரிய ஜீவனை எங்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறீர் நாட்களை நீட்டி தருகிறீர் எல்லாமுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் அமையட்டும்
ஆண்டவரே எங்களுக்குள் ஆத்மீக ஜீவனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த புதிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன், நித்திய ஜீவன் தந்து எங்கள் ஜீவனை பிதாவுக்குள்ளே மறைத்து, உம்மோடு கூட பிதாவுக்குள் மறைத்து பாதுகாப்பாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் இனி அழிவை காண்பதில்லை, இந்த ஜீவன் இனி இரண்டாம் மரணத்தை காண்பதில்லை, ஆக்கினை தீர்ப்பு இந்த ஜீவனுக்கு இனி கிடையாது. அப்படி ஒரு மகிமையை தந்து பிதாவுக்குள் மறைத்து வைத்தீரே, ஸ்தோத்திரம். நீர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நாங்களும் உம்மோடு வெளிப்படுவோம் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். அந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்தும். நாங்கள் சரீரத்தில் மரித்தாலும் உயிர்த்தெழும்புவோம் என்ற நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஜீவனை பெற்ற நாங்கள் மற்றவர்களைப் போல வாழாதபடி, பெறாதவர்களைப் போல வாழாதபடி, அறியாதவர்களைப் போல வாழாதபடி, அப்பா இந்த ஜீவனுக்கு ஏதுவானவர்களாக வாழ்வே கிறிஸ்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற அனுபவத்தில் நேர்த்தியாய் வாழ கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது, அதை நேர்த்தியாய் வாழ்ந்துவிட கிருபை செய்யப்பா. ஆம் கர்த்தாவே, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆமேன், உம்முடைய வார்த்தை அதிகமாய் புசிக்கிறவர்களாக, உமக்காக எதையும் விட ஆயத்தமா இருக்கிறவர்களாக, உம்மை பற்றி எப்பொழுதும் அறிவிக்கிறவர்களாக, என் தகப்பனே உமக்கு நேராக உம்மை நோக்கி வாழ்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் தார். ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வாழ்வே கிறிஸ்து என்று வாழ வைப்பாராக, ஆமென்.